எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கண்ணன் ராமச்சந்திரன் டெஸ்லாவோட சிஇஓ எலான் மஸ்க்கு மார்ச் மாதம் பிட்காயின்ஸை யூஸ் பண்ணி தன்னோட எலக்ட்ரிக் கார்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொன்னதுலேருந்து பிட்காயின்ஸோட வேல்யூ வந்து பல மடங்கு மார்க்கெட்டில் உயர்ந்திருக்கு இது பல்வேறு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் கவனிக்கப்படுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் நியூஸ் சேனல்ஸ்லேயும் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் பிட்காயின் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பார்க்க முடியுது இந்த பிட்காயின்னா என்ன அப்படிங்கறத ஒரு எளிமையான நடையில இந்த வீடியோல சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஜப்பானை சேர்ந்த சத்தோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிறவர் பிட்காயின்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று வெளியிடுறாரு இந்த சத்தோஷி நக்கமோட்டோங்கிறது ஒரு ஆணா இல்லாட்டி பெண்ணா இல்லை இது ஒரு கம்பெனியா அப்படிங்கிறதுக்கான தெளிவான பதில் இன்னைக்கு முடிய இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி பத்தில் லாஸ்லோ அப்படிங்கிற ஒரு யூஎஸ் சிட்டிசன் வந்து ரெண்டு பீட்சாக்கில் பத்தாயிரம் பிட்காயின் கொண்டு வாங்கின ஒரு நிகழ்வு தான் முதன் முறை பதிவு செய்யப்பட்ட பிட்காயின் டிரான்சாக்ஷனா பார்க்கப்படுது இந்த பிட்காயின்னா என்ன இன்னைக்கு கரண்டாக இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இந்த பிட்காயின்ஸை பார்க்கற நம்மளுக்கு பல முறை வந்திருக்கும் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பணம் எப்படி வந்துச்சு இன்னைக்கு கரண்டா நம்ம எப்படி கரன்சியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பிட்காயினை நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் மனுஷ நாகரிகம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அக்ரிகல்ச்சர் பண்ண அப்புறமா பாட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற பண்டமாற்று முறை மூலிமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொருட்களை பரிமாறிக்கிட்டாங்க ஏன் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையுமே நம்மளோட இந்தியா கண்ட்ரி வந்து நம்ம அண்டை நாடான மியான்மர்கிட்ட இந்த பாட்டர் சிஸ்டமில் பழம் காய்கறி வெங்காயம் மூங்கில் இவற்றெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் எளிமையாக பார்த்தோன்னா நம்ம இருந்து மூங்கில இறக்குமதி பண்ணும்போது இங்கேருந்து இருந்து நம்ம வெங்காயத்தை ஏற்றுமதி இருந்தோம் இந்த பாட்டர் சிஸ்டம்லேருந்து பல வகையான கரன்சி காயின்ஸ் யூசேஜ் அப்படின்னு மாறிக்கிட்டே வந்து இன்னைக்கு கரண்டாக சென்ட்ரல் பேங்க்ஸ்னாலையும் அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்ஸ்னாலையும் பெரும்பகுதி இன்றைக்கி வந்து இந்த மணி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நிறுவிகப்பட்டு வந்துகிட்டு இருக்கு உதாரணமாக நம்ம கடையில் போய் ஒரு சின்ன பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ட்ரான்சாக்ஷனை இதில் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம் அதில் நான் கடைக்கு போய் பொருள் வாங்கும்போது எனக்கு பேங்க்கோட ஒரு அக்கௌண்ட் இருக்கும் ஷாப்கீப்பருக்கு பேங்கோட ஒரு அக்கௌண்ட் இருக்கும் நான் அந்த கடையிலேருந்து இருந்து அந்த பொருளை வாங்கும்போது என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தில் டிடெக்ட் பண்ணிவிட்டு அதே அமௌண்ட்டை அந்த ஷாப்கீப்பரோட அக்கௌண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க இதை வந்து இந்த லெஜர் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த பேங்கிங் சிஸ்டத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டே வராங்க இப்படி பண்ணும்போது இந்த சென்ட்ரல் பேங்க்ஸும் கவர்மெண்ட்டும் அளவில்லாத அதிகாரத்தை பெறுறாங்க இந்த அளவில்லாத அதிகாரம் கரப்ஷனுக்கும் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல வந்து வழிவகை செய்யுது இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் டிஜிட்டல் கரன்சியாக யூஸ் பண்ணக்கூடிய பிட்காயின்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி பாட்டர் சிஸ்டமில் இருந்து பல வகையான காயின்ஸ் கரன்சி இப்படிப்பட்ட மாற்றங்களை அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு கரண்ட்டாக சென்ட்ரல் பேங்க்ஸும் கவர்மெண்ட்டும் பெரும்பாலும் இன்னைக்கு மணி டிரான்சாக்ஷன்ஸை நிர்வகிச்சிட்டு வர்றாங்க இந்த மணி டிரான்சாக்ஷன்ஸோட ஃபுல் கண்ட்ரோலும் சென்ட்ரல் பேங்க்ஸ் பேங்க்ஸ்கிட்டேயும் கவர்மெண்ட்கிட்டையும் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய உங்களோட பிரதரோ சிஸ்டரோ உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டாலர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பணம் இந்தியன் கரன்சிக்கு மாற்றப்பட்டு உங்களோட பேங்க்குக்கு இந்தியாவுக்கு வந்தடையுது இதற்காக ஹெஃப்டி சார்ஜை வந்து பேங்க்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மேலும் இந்த ஃபுல் கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும்போது இது ஃபுல்லாகவே மானிட்டர் பண்ணப்படுது இப்படிப்பட்ட சில குறைபாடுகள்லாம் இருக்கிற இந்த ரியல் கரன்சி சுச்சுவேஷனில் இருக்கும்போது இதற்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படிங்கிறத யோசித்து சதோஷி நக்கமோட்டோ அறிமுகப்படுத்தின ஒரு கரன்சி தான் பிட்காயின் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் முழு அதிகாரத்துக்கு கொடுக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே நாள் நைட்டில் டிமானடைசேஷன் அறிவித்ததன் மூலமாக மக்கள் கிட்ட இருந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி ஒரு சென்ட்ரலைஸ்டு லொக்கேஷன்லேயும் ஒரு இனாமஸ் பவரையும் கொடுக்கறதுனால பல வகையான கரப்ஷன் மிஸ்மேனேஜ்மெண்ட் இன்னும் பல குறைபாடுகள் இதில் இருக்கிறதாக சொல்லப்படுது இது இதுக்கு ஒரு ஆல் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இருக்கா டீசென்ட்ரலைஸ்டு பண்ணி இந்த கரன்சியை யூஸ் பண்ணக்கூடிய விதத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்ற போது சதோஷி நக்கமோட்டை அறிமுகப்படுத்துனது தான் இந்த பிட்காயின் பிட்காயின் சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த கரன்சி வந்து ரகசியமான முறையில் நடைபெறக்கூடியதுனால உங்களோட ப்ரைவசி பாதுகாக்கப்படுறதாகவும் ரொம்ப அதிவேக ஸ்பீடில் ஈவன் ஃபோர் நானோ செகண்ட்ஸில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடக்க நடக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதாகவும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற வகையிலையும் இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து முன்வைக்கிறாங்க இன் இன்னும் வந்து இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக தான் காணப்படுது பல பேரால் ஏன் அப்படின்னா ஈவன் இது வந்து ஒரு பிளாக் மார்க்கெட்லலாம் கூட யூஸ் பண்ணப்படலாம் அப்படிங்கிற காரணங்களால் இது ஒரு கான்ட்ரவர்சியல் டாப்பிக்காக தான் இன்னும் பார்க்கப்படுது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் இதற்கான வரைமுறைகளை அறுதிட்டு சொல்லலை இந்த ட்ரெடிஷ்னல் பேங்கிங் சிஸ்டம்ஸ் வந்து இன்னைக்கு பெரும்பகுதி ஆன்லைனில் நம்மளால் யூஸ் பண்ணப்படுது இந்த ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டமில் உங்களோட பின் நம்பர் தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவோ அல்லது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவோ இதை ஹேக் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு நிதர்சனமான உண்மை இது போன்ற சில ட்ராபேக்ஸுங்க இந்த பிட்காயினால் ஓவர் கம் பண்ணிட முடியும் அப்படின்னு பிட்காயின்ஸை ஆதரிக்கிறவங்க தரப்பில் சொல்லப்படுது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரலைஸ்டு லொக்கேஷன் இல்லாமல் பல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸனால் பிளாக் செயின் அப்படிங்கிற கான்செப்டினால் டீசென்ட்ரலைஸ்டு லொக்கேஷன்ஸில் மெயின்டைன் பண்ணப்படுறதுனால ஏதாவது ஒரு இடத்த ஹேக் பண்ண முடியாது ஹேக் பண்ணினா கூட அதோட விளைவு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி இது இந்த பிளாக் செயின் தரப்பினரால் சொல்லப்படுது இன்றைக்கி உலகளவில் பார்த்துட்டோம்னா யூஎஸ் போன்ற முக்கியமான நாடுகள் பிட்காயின்கான ஃப்ரேம் ஒர்க்ஸை கொண்டு வந்து இன்றைக்கி அதை கரண்ட்டாக யூஸ் இருக்காங்க சைனா போன்ற நாடுகள் இந்த பிட்காயின்ஸை தடை பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் இது முழுமையாக அங்கீகரிக்கப்படாத நிலையில் எதிர்காலம் இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இனி வரும் நாட்கள் தான் அதை தீர்மானிக்கும் இப்படிப்பட்ட பல பாசிட்டிவ் சைட்ஸை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிட்காயின் வந்து இன்றைக்கி ஸ்டில் இந்தியாவில் வந்து இது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக தான் இருக்குது இதன் விளைவாக பல குற்ற நடவடிக்கைகளுக்கும் பல ஸ்கேம்ஸ்க்கு ஃப்ராட்ஸ்டர்ஸ்க்கும் இது வந்து வழிவகை செய்யக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுறனால இதை நம்ம எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு அதை என்ன அப்படின்னு நல்லா முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு அது அது தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டால் அனைவருக்கும் பயன் தரும்